ஆறாம் தேதி தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் எல் முருகன் அவர்கள் தலைமையில் வேல் யாத்திரை திருத்தணியிலே தொடங்கியது. நேற்றைய தினம் ஃபஸ்ட்டு பேஸ் அது வந்து ஓசூரில் நிறைவடைந்தது. ஆனால் இந்த வேல் யாத்திரையை தடுக்கப்பட வேண்டும் என்று சில கட்சிகள் அறிக்கைகள்லாம் விட்டாங்க. சில கட்சிகள் இந்த வேல் யாத்திரை தடை செய்யப்பட வேண்டும் என்று அறிக்கைகள்லாம் விட்டாங்க. அவங்க அதுக்கு சொன்ன காரணம், கொரோனா பாதிப்பு இருக்கு, இந்த நேரத்தில் வேல் யாத்திரை என்பது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அறிக்கை விட்ட கட்சிகளே இந்த கொரோனா காலத்தில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் அவர்கள், சிபிஎம்மாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் அறிக்கை விட்டாங்க. ஆனால் விவசாய அந்த சட்டத்திற்கு எதிராக நாங்கள் அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதில் காங்கிரஸ் கட்சி கலந்து கொண்டது, திமுக கலந்து கட்சியை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டாங்க, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், அவங்க கூட்டணி மொத்தமாக கலந்துக்கிட்டாங்க. நூற்றுக்கணக்கான பேர் ஒவ்வொரு கூட்டங்களிலும் போராட்டங்களையும் பார்த்தோம், தொலைக்காட்சியில் ஊடகங்களில் வெளிவந்தது. அதுக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுத்தாங்களான்னு தெரியல, கொடுக்கலன்னு சில இடங்களில் நம்ம பார்த்தோம். ஆனால் கொடுக்கலன்னு சொன்னால் அவர்கள் எப்படி அனுமதிக்கப்பட்டார்கள் என்பது புரியல. அவர்கள் மீது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது? சென்னையில் ராஜ்பவன் எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. இடைவெளி கொஞ்சம் கூட இல்லாமல் கூட உட்கார்ந்துருந்தாங்க, அவங்களுடைய தொண்டர்கள் இருந்தாங்க, கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு அந்த ஆர்ப்பாட்டம் அனுமதிக்கப்பட்டது, எந்த கைது நடவடிக்கையும் நம்ம பார்த்ததாக தெரியல, அவர்கள் மீது என்ன வழக்கு போட்டாங்கன்னு தெரியல. அவர்களெல்லாம் ராஜ்பவன் முன்னாடி கூடாமல் இருப்பதற்கு மாநில காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது, நடவடிக்கை எடுத்ததா என்பதெல்லாம் கேள்வியாக இருக்குது. இது திமுக கூட்டணியை சார்ந்த கட்சிகள் மாத்திரமல்ல, நேற்றைக்கு கூட முதலமைச்சர் அவர்கள் செல்லுகின்ற அந்த ஊர்களுக்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பெருவாரியான எண்ணிக்கையில் கலந்துக்கிறாங்க. அப்படி அவர்கள்லாம் கலந்துக்க இவ்வளோ நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் வருகிறார்கள், அவர்கள் மீது கேஸ் போட்டிருக்கா அப்படின்னு சொன்னால் போட்டதாக நாங்கள் செய்திகள்லாம் பார்க்கல. அமைச்சர்கள் பல இடங்களுக்கு செல்லுகிறார்கள், செல்லுகின்ற அமைச்சர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இருக்கிற அதிமுக அந்த கூட்டங்களில் கலந்துக்கிறாங்க. அங்கெல்லாம் கொரோனா பாதிப்பு வருமா வராதா என்பதை பற்றி அவங்க தான் சொல்லணும். பீகார் எலெக்ஷனில் அதை ஒத்திவைக்க வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டது உச்ச நீதிமன்றத்தில். ஆனால் உச்ச நீதிமன்றம் இந்த காரணத்தை கொண்டு கொரோனா அதனால் வந்து பீகார் எலெக்ஷன் ஒத்தி வைக்கணும்னு வழக்கு தொடரப்பட்டது, அந்த வழக்கை தள்ளுபடி செய்து இன்றைக்கு பீகார் எலெக்ஷனே நடந்து முடிஞ்சிருச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி அரசியலையும் ஆன்மீகத்தையும் கலக்குது, இந்த வேல் யாத்திரை அரசியலுக்காக பயன்படுகிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு சில கேள்விகள் அவங்கக்கிட்ட இருக்குது. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இன்றைக்கி திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் அவர் அமைச்சராக இருந்தார்ப்ப, அவர் பண்ணாரி அம்மன் கோவிலில் தீ மிதித்தார், அதை காட்டு மிராண்டித்தனம்னார் கருணாநிதி அவர்கள். அந்த இடத்துல
திமுகவுடைய மற்ற கூட்டணி கட்சிகளோ அல்லது அல்லது அண்ணா திமுகவோ அன்னைக்கு வந்து அவருடைய நம்பிக்கை எது அதை அவர் நிறைவேற்றிருக்கிறார், அரசியலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, நீங்க அது அரசியா நீங்க வந்து விமர்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதா தெரியல. சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண விழாவில் கலந்து கொண்டு திருமண சடங்குகள் இந்து திருமண சடங்குகளை ரொம்ப கொச்சையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அந்த விஷயத்தில் யாருமே அவங்களுடைய கூட்டணி கட்சியோ அல்லது அதிமுகவோ நீங்கள் திருமண சடங்குகளை கலந்து கொண்டீர்கள், தமிழருடைய கலாச்சாரம் தமிழுடைய பழக்க வழக்கங்கள் சடங்குகள் இதை ஏன் கொச்சைப்படுத்துகிறீங்க, அதுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம், நீங்கள் ஒரு அரசியல்வாதி இதை ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்கல. திருமாவளவன் அவர்கள் கோவில் சர்ச்சுனா இப்படி இருக்கும், மசூதினா இப்படி இருக்கும், அந்த பொம்மைகள் கொச்சையான பொம்மைகள் இருந்தால் அது கோவில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னு ஒரு கூட்டத்தில் பேசினார். நீங்கள் அரசியல்வாதி எதுக்கு ஆன்மீகத்தை பற்றி ஒரு இந்து மதத்தினுடைய கோவில்களை பற்றி இப்படி விமர்சிக்கிறீங்க அப்படின்னு யாரும் கேட்கல. சமீபத்தில் அதே திருமாவளவன் அவர்கள் பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி மிக கொச்சையான வார்த்தைகளில் சொன்னாங்க, அது குறித்து பாரதிய ஜனதா கட்சி கூட ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் தானே, ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறீர்கள், ஏன் தமிழ் பெண்களை இந்து பெண்களை இழிவுபடுத்துகின்றீர்கள், அந்த மதத்திலிருந்து இருக்கிற பெண்களை இப்படி கொச்சையாக பேசுகிறீர்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகமோ மீதி பேரோ கேட்கல. இவர்களெல்லாம் அரசியல்வாதிகளாக இருந்து கொண்டு தமிழர்களுடைய நம்பிக்கை இந்துக்களுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். நீங்கள் ஏன் கொச்சைப்படுத்துகிறீர்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி கேட்டால் அரசியல் ஆன்மீகத்தை சேர்க்கிறாருன்னு பேசுகிறாங்க. நீங்கள் அரசியல்வாதியாக இருந்து கொண்டு ஏன் ஆன்மீகத்தில் அதை அல்லது சடங்குகளில் அல்லது எங்களுடைய கலாச்சாரத்தில் பண்பாட்டில் எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவது உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இப்படி இன்றைக்கு தமிழ்நாட்டில் சடங்குகளையும் நம்பிக்கைகளையும் கொச்சைப்படுத்துகின்ற இவர்கள் ஆன்மீகத்துக்கு எதிராக செய்து கொண்டே இருப்பார்கள். கோவில் வாசலில் கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி என்று ஒரு போர்டு வைப்பாங்க. ஏங்க அப்படி பண்ணுறீங்க, கோவிலுக்கு முன்னாடி ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டால் அரசியலையும் ஆன்மீகத்தையும் இணைக்கிறார்கள்னா பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் வேல் யாத்திரை நடத்துவதற்கு நடத்தக்கூடாது என்பதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம் கொரோனா. ஒயின் ஷாப் நடந்து கொண்டிருக்கிறது படுஜோரா, அதுவும் ஒவ்வொரு மாதமும் வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசாங்கம் வகுக்கிறது அறிவிக்கிறது. 10 நாளைக்கு 1 தடவை 15 நாளைக்கு 1 தடவை ஒயின் ஷாப்புடைய காலம் அந்த டைம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ 10 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. தியேட்டர்கள் திறக்கப்பட போகிறது, திறந்தாச்சு. இப்படிலாம் இருக்கும்பொழுது எனக்கு ஒரு கேள்வி, பாரதிய ஜனதா கட்சி நடத்துகின்ற வேல் யாத்திரையில் எங்களுடைய மாநில தலைவர் கலந்து கொள்கிறார் என்று சொன்னால் எல்லா மாவட்டங்கள்லையும் தமிழக அரசு காவல்துறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக பிரவன்டிவ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கங்கே அந்தந்த ஊர்லேயே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லைங்க, நேற்றைய தினம் கூட எங்களுடைய தலைவர் டாக்டர் முருகன் அவர்கள் ஓசூர் போகிறார் சென்னையிலிருந்து. காஞ்சி சென்னையில் சென்னை பகுதியில் இருக்கிற மாவட்டங்களில் அவருக்கு வரவேற்புனா பெரிய ஆர்கனைஸ்டு வரவேற்பு கூட கிடையாது. கட்சிக்காரங்க ஒரு 50 பேர் 100 பேர் இருந்து கையை காட்டுறாங்க, அவ்வளோதான். அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. வேலூரில் அந்த டோல் பிளாசாவில் நின்று தலைவரை ஜஸ்ட்டு காவல்துறையினுடைய அனுமதியோடு பிரம்மாண்டமாக மேடைகள்லாம் போட்டு வரவேற்பெல்லாம் கிடையாது. தலைவர் அந்த பக்கம் போகிறாரு, தலைவரை பார்க்கணும் அப்படின்னு எங்களுடைய தொண்டர்கள் அங்கே நின்றுக்கிட்டுருக்காங்க. மாவட்ட தலைவர் உட்பட 250 பேரை கைது பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ இந்த கூட்டத்துக்கு போவே கூடாதுன்னு சொல்லிட்டு கைது பண்ணுற நீங்கள், நான் கேட்குற இந்த தமிழக அரசாங்கத்தை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கத்தை நாங்கள் கேட்கின்றது என்னன்னு சொன்னால், திமுக நடத்துகின்ற கூட்டங்கள் எல்லாம் நீங்கள் அனுமதித்து விட்டு கேஸ் போடுறீங்க, ஆனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டங்களுக்கு
தடை விதிக்கிறீர்கள் அங்கங்க அந்தந்த ஊர்லயே நீங்க எங்களுடைய தொண்டர்களை கைது பண்றீங்க எங்களுடைய தொண்டர்கள் அதே போல பாத்தீங்கன்னா நேற்றைக்கு காஞ்சிபுரத்துல ஒரு ஹோட்டல்ல இருக்கிறாரு ஹோட்டல்ல இருக்கிற பிடிச்சி தூக்கி குண்டு கட்டா தூக்கி கைது பண்றாங்க நான் நேத்து ஒசூர் போறேன் காஞ்சிபுரம் எல்லையில தடுக்கப்பட்டேன் 15 நிமிஷம் அங்க பேசினாங்க இங்க பேசினாங்க அப்புறம் அனுமதிச்சாங்க நான் அப்படி என்னுடைய காரை கிளம்பி ஒரு 10 அடி போயிருக்க மாட்டேன் வேலூர் போலீஸ் தடுத்தாங்க நீங்க காஞ்சிபுரம் எல்லையில பர்மிஷன் வாங்கிட்டு வேலூர் எல்லையில நாங்க ஓடுறோம்ன்றாங்க அதுக்கு ஒரு 10 15 நிமிஷம் அவர் யார்கிட்டயோ பேசுறாரு அதுக்கு அப்புறம் அனுமதிக்கறாங்க பிஜேபி கொடி போட்டு எங்க போனாலுமே கைது செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் நான் கேட்கின்றேன் ஏன் இதே நடவடிக்கையை தமிழக அரசு அதிமுக அரசு திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகின்ற போராட்டங்களில் இந்த மாதிரி நடவடிக்கைகளை ஏன் எடுப்பதில்லை நேத்துக்கு திரு அழகிரி அவர்கள் காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறது அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை அந்த அந்த இடத்துக்கே வராமல் நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்களா பிரிவென்டிவ் அரெஸ்ட் நடந்திருக்கிறதா இல்லையே அப்போ எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது மக்கள் என்ன நினைக்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி கட்சி தானே ஆனா உங்களுடைய கூட்டணி கட்சியா இருக்கிற அதிமுக ஏன் இந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களை இப்படி நடத்துகிறது அப்படின்னு கேட்கிறாங்க எங்களால பதில் சொல்ல அந்த கேள்வி நியாயமான கேள்வியாகத்தான் தோன்றுகிறது எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது இதனால அதிமுக அரசு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டங்கள் எல்லாம் அனுமதித்து விட்டு இன்ஃபேக்ட் அந்த கூட்டங்கள்லாம் அதிமுக பேசுவதே அதிமுக அரசாங்கத்தை எதிர்த்து தான் நேற்று மதுரவாயில் அந்த பாலம் திறக்கப்பட வேண்டும் என்று மிகப்பெரிய கூட்டம் முன்னாள் மேயர் தலைமையில் நடந்தது நீங்கள் தான் போட்டிங்க பத்திரிகையில் எல்லாம் ஃபோட்டோவும் வந்தது அங்கெல்லாம் என்ன நடவடிக்கை அதிமுக அரசு எடுத்தது நான் கேட்க விரும்புவது அதிமுகவுக்கும் திமுகவிற்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்ன உங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஏன்னா கொரோனாக்காக கூட்டணி கட்சி பிஜேபியினுடைய கூட்டங்களை கூட்டக்கூடாது என்பது மாத்திரமல்ல நீங்கள் வந்து அங்கங்கே கைது பண்ணுவீங்கன்னு சொன்னால் இங்கேயும் அலோ பண்ணுறீங்க ஏன் திமுக கூட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது அல்லது வழங்கப்படலைன்னா கூட நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை நீதிமன்றத்தில் போய் நேற்றைக்கு வாதத்தில் அஃபிடவிட் போட்டிருக்கிறாங்க டிஜிபி அவர்கள் அஃபிடவிட் போட்டிருக்கிறாரு இவர்கள் மீறுகிறார்கள் நிறைய பேர் கூட போகிறாங்க அப்படின்னு சொன்னது போல் சொன்னது மாத்திரம் இல்லைங்க ஆண்டவனுடைய வேலுக்கு ஆர்ம்ஸ் ஆக்ட் இன்வோக் பண்ணுறாங்க நேற்று ஆர்ம்ஸ் ஆக்ட் வருமா நம்முடைய தமிழர்களுடைய கடவுள் முருகன் கையிலே வைத்திருக்கிற வேல் அதை கையிலே வைத்து பூஜித்து எங்களுடைய தலைவர் எடுத்துகிட்டு போகிறார் பூஜிக்கப்பட்ட வேலை வேல் யாத்திரையில் வேலை கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் தி ஸ்டேட் டிஜிபி சேஸ் இட்ஸ் ஈஸ் இன்வோக்கிங் ஆர்ம்ஸ் ஆக்ட் ஆச்சரியமாக இருக்கு இந்து நம்பிக்கைகளை தமிழருடைய நம்பிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு முருகனுடைய வேல் கம்ஸ் அண்டர் ஆர்ம்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொன்னால் ஆர்ம்ஸ் ஆக்ட் அதுக்கு இன்வோக் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அதிர்ச்சியாக இருக்கிறது தமிழக மக்கள் தான் அதை பார்க்க வேண்டும் கோவிலில் எங்களுடைய கட்சியினுடைய மகளிர் அணி தலைவி கோவிலில் கும்பிட போயிருக்காங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுடைய நோக்கம் சந்தேகிக்க வேண்டிய அளவிலே தான் தமிழக அரசாங்கத்தினுடைய அதிமுக அரசாங்கத்தினுடைய நோக்கம் இருப்பதாக பார்க்குறோம் அரசியல் ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் கூட கலக்கக்கூடாதுன்னு பேசினா கூட அரசு விழாக்கள் அரசியல் பேசலாமா என்ன எல்லா மாநில அமைச்சர்களும் முதலமைச்சர் கூட அரசு விழாக்களில் அரசியல் பேசிக்கொண்டு தானே இருக்கிறார் அது சரியா நல்லா நாங்கள் இந்த விஷயத்தில் அரசு என்ன நோக்கத்தோடு எங்களுடைய இந்த வேல் யாத்திரையை தடுக்க நினைக்கிறது என்பது புரியல ஆனால் ஒன்றை மாத்திரம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் டிசம்பர் 6ஆம் தேதி இந்த வேல் யாத்திரையினுடைய நிறைவு விழா பிரம்மாண்டமாக திருச்செந்தூரிலே நடைபெற இருக்கிறது எங்களுடைய அகில இந்திய தலைவர் திரு ஜே பி நத்தா அவர்கள் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார்
என்பது மாத்திரம் உறுதி. தொடர்ந்து வேல் யாத்திரை நடக்கும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீதிமன்றம் வந்து முதல்ல போன ஹியரிங் வரும்பொழுதும் சரி இந்த ஹியரிங்லேயும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. யூ டிசைட், யூ டேக் எ கால், அரசாங்கம் முடிவு செய்து கொள்ளட்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நீதிமன்றம் வந்து ஆர்கியூமெண்ட்டில் சொல்கிறதெல்லாம் வந்து நம்ம குறிப்பு ஆர்கியூமெண்ட்டில் சொல்கிறதில்ல, அதாவது ஆர்டர்ஸ் எதுவும் போடலை. ஆர்கியூ பண்ணும்போது அதை பேசியிருக்கிறாங்க, ஆனால் நீதிமன்றம் தடை கொடுக்கலை. நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ரிவைஸ்டு ஒரு மனு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் கூட டிஜிபியை சந்தித்து அதை கொடுத்துருக்குறோம். நம்ம கோர்ட்டு போன ஹியரிங்கில் சொன்னதை வச்சு தான் எந்த பக்கம் போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்கலாம் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அரசாங்கம் முடிவு செய்து கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது அரசாங்கம் இந்த மாதிரி முடிவு சொல்லுது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உண்மையிலேயே கொரோனாக்காக பாடுபடுவர்கள்னு சொன்னால் அதிமுக தொண்டர்கள் இப்படி கூடுகிறார்களே, உங்களை சந்திக்க, முதலமைச்சர் அவர்களை சந்திக்க கூடுகிறார்களே, ஏதாவது வழக்கு போட்டிருக்காங்களா என்ன? திமுக இப்படி கூட்டம், நான் ஏற்கனவே சொன்னேன் திமுகவுடைய கூட்டங்கள் இப்படி நடக்குது, ஏதாவது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அதனால? ஆனால் அந்த ஆதாரம் எங்களுக்கு இப்படி நடக்குது. மக்கள் கருதுகிறார்கள், மக்கள் கருதுகிறார்கள் இல்லைங்க, இருங்க நான் சொல்கிறேன், பதில் சொல்கிறேன். உள்நோக்கம் இருப்பதாகத்தான் இப்பொழுது அவருடைய நடவடிக்கைகள் தெரிகிறதுன்னு தான் சொல்கிறேன் நான். இங்கே பாருங்க, நாம் யாத்திரையை பற்றி பேசிட்டு இருக்கிறோம், அசம்பிளி எலெக்ஷன் வரட்டும், வி வில் கிராஸ் த பிரிட்ஜ் யூனிட் கம்ஸ். ஒன்று இங்கே பாருங்க, இப்போ சரி எங்களுடைய தொண்டர்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க, தேவையில்லாமல் கைது செய்யப்படுகிறார்கள். அவங்க வந்து நான் தான் சொன்னேன்ல, ஆர்ப்பாட்டத்தில் வந்து அதை இந்த வேல் யாத்திரையினுடைய யாத்திரையில் கலந்து கொண்டு சாதாரணமாக நாங்களே போய் அவங்களே கலைஞ்சி கூட போயிருப்பாங்க. இப்போ கோவில் உள்ள போன இந்த சிவன் கோவில், பாப்பன் சத்திரத்தில் சிவன் கோவிலில் கோவில் கும்பிட சாமியை வழிபாடு செய்ய போனாங்க, அங்கே போய் உள்ளே போய் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹோட்டலில் உட்காந்துருவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க, கொடி போட்டால் அரெஸ்ட் பண்ணுறாங்க, கொடி போடலைனாலும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு ஓரமாக காரை நிறுத்திட்டா நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க பிஜேபி. நான் செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்தவன், என்னுடைய மாநில மகளிர் அணி மாவட்ட மகளிர் அணி தலைவி, அவங்க வேறு டைரெக்ஷனில் போகிறாங்க, அவங்க காரில் கொடி கூட இல்லை, ஆனால் போலீஸ் வந்தாங்க பார்த்தாங்க, கையில் இந்த மாதிரி பிஜேபியோட இது ஒன்று வச்சுருந்தாங்க, உடனே கைது பண்ணிட்டாங்க. சம்மந்தமே இல்லை எங்கள் ஊரில், அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் அன்றைக்கி ரத்தம் கிடையாது, வேல் யாத்திரை கிடையாது, அதுக்கு மூணு நாள் கழித்து தான் வரப்போகிறாரு. அவங்க வேறு டைரக்ஷன் சென்னைக்குள்ளே வந்தாலாவது பரவாயில்ல, அன்றைக்கி சென்னையில் நடந்தது அதனால் சென்னைக்குள்ளே வராங்க, அந்த யாத்திரையில் கலந்து கொள்ள போகிறாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அல்லது அச்சத்தின் காரணமாக அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் பரவாயில்ல, அவங்க சவுத் டைரக்ஷன் நோக்கி போயிட்டுருக்குறாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இதெல்லாம் அதிமுக அரசாங்கத்தினுடைய நோக்கம் நிச்சயமாக ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது எங்களுக்கு. ஆல்ரெடிங்க எங்கெல்லாம் கைது செய்கிறார்களோ அங்கெல்லாம் எங்கள் தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் தான் செய்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் செஞ்சு தான் பண்ணிகிட்ருக்குறாங்க, ஆர்ப்பாட்டம் செய்து தான் அரெஸ்ட்டே ஆகிறாங்க, வெறுமை அது அதை எதிர்த்து தான் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி இட் இஸ் தேர். அடுத்த கட்டம் 17ஆம் தேதியிலிருந்து 2ஆம் கட்ட அந்த வேல் யாத்திரை தொடங்கும். இப்போ வந்து இந்த தீபாவளினால் நேத்தோட ஃபஸ்ட் ஃபேஸ் இது பண்ணியிருக்குது, இப்போ மீண்டும் 17ஆம் தேதியிலேருந்து தொடங்கும். கூட்டத்தில்
புரியுதுங்க. அதுக்கு தான் ஃப்ரீக்வெண்ட் ரிவ்யூஸ் நடக்குது. மத்திய அரசாங்கம் வழிகாட்டு குறிப்பு மாதம் மாதம் கொடுக்குறாங்க. மாநில அரசாங்கமும் கூட மாநில முதலமைச்சர் வந்து மருத்துவ குழுவோடு சந்தித்து ஒரு 27-28 தேதியில் சந்தித்து 30ஆம் தேதி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து நிச்சயமாக அந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அதுதான் கேட்குறேன், ஏன் வந்து ஒயின் ஷாப் திறந்தீங்க? கொரோனா பாதிப்பு இருக்குது, பிஜேபி நடத்துகிற யாத்திரையில் கொரோனா பாதிப்பு இருக்குது, அதனால தான் தடுக்கிறோன்னு சொன்னால் ஒயின் ஷாப்பில் தியேட்டர்ஸில் 30,000 பஸ் இப்போ விட போகிறாங்க தீபாவளிக்கு. அதில் நீங்கள் போடுற முதலமைச்சருடைய அந்த கூட்டங்களில் வர அதிமுக தொண்டர்களால் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்தில் இது நான் கேட்ட கவுண்டர் க்வெஸ்சன் கிடையாது. உண்மையிலே நீங்கள் கொரோனா அக்கறை இருந்ததுன்னா இதெல்லாம் ஏன் நடக்குது? பிஜேபி மாத்திரம்தான், பிஜேபி போகிற தொண்டர்கள் மாத்திரம்தான் கொரோனா இருக்குதா? நீங்கள் ரெண்டு எம்எல்ஏ எழுந்திருக்கிறாங்க திமுக, அப்போ திமுகவுக்கு அது அதிகம் இழப்பு அதிகம். ஏன் சார் நான் அப்படி சொல்லலை, உங்களுடைய அக்கறையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அரசாங்கத்துக்கு உண்மையில் நோ, நான் ஏன் சார் இந்த ஆர்கியூமெண்ட் ஏன் வைக்கிறேன்னா, நீங்கள் நிச்சயமாக அக்கறை இருக்கும் என்று சொன்னால் அண்ணா திமுக அமைச்சர்கள் பக்கத்தில் இதே முகமுடி இல்லாமல் முகக்கவசம் இல்லாமல் டிஸ்டன்ஸ் இல்லாமல் ஆயிரக்கணக்கான பேரை அனுமதிச்சிடக்கூடாது. சரி, நம்ம சொன்னால் பிஜேபிக்காரன் கேட்க மாட்டேங்கிறாயா, திமுகக்காரன் நாம் எடுத்துக்காட்டாக இருப்போம். முதலமைச்சர் வரும்பொழுது யாரும் வராதிங்க அப்படிலாம் சொன்னீங்களா? நீங்கள் நேற்று பாருங்கள், அவர் ஊருக்கு போராட்டத்தெல்லாம் இருக்குது. இப்போ கொரோனா எனக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்களேன்னா அதில் தான் அரசியல் நான் பார்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு அப்ளை ஃபஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் இதை தடுக்கிறேன், நீங்கள் என்னவோ பண்ணிட்டு போங்க, நாங்கள் எடுத்துக்காட்டாக இருக்கோன்னு சொன்னீங்கன்னா உண்மையிலே சீரியஸாக இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துலையுமே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணல, என்ன மாத்திரம் அப்படி சொல்லிட்டீங்கன்னா இப்படி. நான் என்ன கேட்குற இதே கேள்வியை நீங்கள் அன்னை அவசியமாக எல்லாரையும் கேளுங்க, எல்லாரும் எடுத்து முடிவு எடுப்போம். இதை பொறுத்தவரைக்கும் வேல் யாத்திரை நீங்கள் சொல்கிற மாதிரி நடத்தாமல் கூட இருக்கலாம், ஆனால் திமுக எங்களுடைய நம்பிக்கையை, தமிழர்களுடைய நம்பிக்கையை, இந்து நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் பொழுது கேள்வி கேட்டிருந்தா நாங்கள் இதுக்கு வந்திருக்க மாட்டோம். திருமாவளவன் கொச்சைப்படுத்தும் பொழுது கேள்வி கேட்டிருந்தா நாங்கள் வந்திருக்க மாட்டோம். தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு காலமாக மாறி 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 எங்களை அடிச்சுனே இருப்பீங்க, ஏங்க நாங்கள் அடிக்கிறீங்க, இவங்கெல்லாம் எங்களை அடிக்கிறாங்க, இந்த மாதிரி கொச்சைப்படுத்துகிறான்னு நான் நாட்டு மக்கள் மத்தியில் போய் எப்படி சொல்லுகிறார்கள் பாருங்கள். ஜனநாயக ரீதியில் அவங்க கிட்ட போய் இவர்கள் செய்வது நியாயமானு நான் கேட்டால் ஒலிக்குமா? நான் கேட்குறேன், நான் அதுக்கு தான் நாங்கள் பாருங்கள், எனக்கு பாருங்கள், நான் தமிழக அரசாங்கத்தை தான் சேர்த்து சொல்லிட்டேன் உங்ககிட்ட, அது இன்க்ளூடிங் டிஜிபி தான். டிஜிபி அறிக்கையும் தமிழக அரசாங்கத்தினுடைய அறிக்கை தானே, அப்படி தானே இப்போ தனியாக பார்ப்பாங்களா? நான் ஏடிஜிபி அறிக்கை, டிஜிபி அறிக்கை, எஸ்பி அறிக்கை நான் பார்ப்பாங்க, அறிக்கை அரசாங்கத்தினுடைய இது அறிக்கை சார். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பில் வர வேண்டும் மீண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை, அதை தான் நம்ம சொல்லணும். இருக்குல்ல இப்போ இருக்குல்ல, நாங்கள் தேசிய அதுதான் நாங்கள் ஏற்கனவே மாநில, ஒரு நிமிஷம் இருங்க, யார் மாநில தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், அதே பதில்தான் என்னுடைய பதில். இதுவரைக்கும் மாநில தலைவரை நீங்கள் பல தடவை கேட்டீங்க, என்ன பதில் சொன்னாரோ அதே பதிலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அதாவதுங்க எந்த அளவில் யார்கிட்ட பேசணுமோ பேசி தான் இருக்கும், அது தட் கேன் நாட் பி. அதுதாங்க நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கன்ற நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு தான் நான் கேட்குறேன். நாங்கள் என்ன அரெஸ்ட்டுக்கு பயந்து நான் இருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். திரு ஜெயக்குமார் மாண்புமிகு ஜெயக்குமார் அவர்கள் எங்களுக்கு கொடுக்குற அட்வைஸை முதல்ல அதிமுக தொண்டர்களுக்கு கொடுக்கட்டும், அவர் முதல்ல ஃபாலோ பண்ணட்டும். பக்கத்தில் எல்லோரும் இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் வச்சுட்டு எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாங்கிறதா எங்களுடைய கேள்வி.